ஜானகிய மைத்ரி எழுப்பு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாரு. என்னம்மா என்ன போய் அவ ரூம்குள்ள நுழைய சொல்றீங்க? பாருங்க, அவ ரூம்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு ஸ்டாப் சைன் போட்டு வச்சிருக்கா. என்ன மனுஷங்க, யாருமே அவ ரூம்ல கால் எடுத்து வைக்க முடியாதுமா. இன்னைக்கு ஏதோ முக்கியமான வகுப்புக்கு போகணும் சொன்னாங்க, எழுப்பி விடாவல. ஐயோ, இப்படியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க? சோம்பேறியா இருக்கலாம், அதுக்காக இப்படி படு சோம்பேறியாவா இருக்கிறது. அடப்பாவமே, போன வாரம் சாப்பிட்ட பாஸ்தாவை இப்படி எலும்பு கூட போட்டு வச்சிருக்கா. இது என்னது, சாஸ் மயனஸ் அது கூட பரவாயில்ல, என்னது அடி பாவி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவ அம்மா கிட்ட நூடுல்ஸ் செஞ்சு தர சொன்னா. அம்மா நீயே போட்டு கொடின்னு சொன்னதுக்கு நூடுல்ஸ் பாக்கெட் அப்படியே எடுத்து வந்து வச்சிருக்கா. எனக்கு தெரியும், இத அப்படியே வாயில போட்டு சுடு தண்ணிய ஊத்திக்கலாம்னு நினைச்சு எடுத்து வந்து வச்சிருக்கா. என்னடி மைத்ரி, நூடுல்ஸ் பாக்கெட்டை பிரிக்கிறதுக்கு கை நோகுமேனு அப்படியே எடுத்து வந்து வச்சிட்டியா? எந்திரிடி, உன் அநியாயத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கடி மைத்ரி. அம்மா தான் போர்வையெல்லாம் துவைச்சு மடிச்சு கீழே வச்சிருக்காங்கல்ல, அதை எடுத்துட்டு வந்து போத்துறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டு இப்படி கிராஃப் நோட்டை யாராவது போத்திட்டு தூங்குவாங்களாடி. நேத்து மத்தியானம் சாப்பிட்டு ஒரு மணிக்கு தூங்கினவ என்ன தூக்கம் உனக்கு தெரியலையா? என்ன பொண்ணு நீயே, நேத்து மத்தியானத்துல இருந்து தூங்கி தூங்கி டயர்டாயிட்டமா? ஒரு 10 நிமிஷம் தானே நான் கேக்குறேன். ஏமா, நீ 8 கலாய போச்சு, நீ இப்படி தூங்கிட்டு இருக்க, 9 மணிக்கு வகுப்பு இருக்குல்ல. அம்மா பேசுறது அப்படியே எனக்கு தாலாட்டு பாடுற மாதிரியே இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் பேசுங்கம்மா. இதுலயே கொட்டி விடுவோம்.